இப்போ நம்ம முதலாவதாக நம்ம வந்து பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த இந்தியா அண்ட் பாகிஸ்தான் குறித்து வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்குது. நிறைய பேர் அதை பற்றி வந்து ட்வீட்ஸ் போடுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நிறைய பத்திரிகைகளில் வந்து எழுதுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த கருத்து சுதந்திரம் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி எழுதின ஒரு பாகிஸ்தானி ரிப்போர்ட்டரை வந்து அந்த கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் நான் சொன்ன நியூஸ் வந்து கரெக்ட் தான், என் மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பேன் வந்து அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டரும் வந்து போராடிட்டுருக்காராம். இருந்தாலும் அங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கண்ட்ரி சைட்லேருந்து வரலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓ, அதே இங்கிலாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் இல்லை, ஆனால் ஒரு என்டர்டைன்மெண்ட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த கார் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குறது அப்படிங்கிறது இந்த கும்பலான இடத்துல வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக கற்றுக்கிட்டு கார் ஓட்டுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறப்ப தனியிடுவாங்க. நிறைய பேருக்கு நல்லா கார் ஓட்டு தெரிஞ்சாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே தடங்களாகவே இருக்கும். அப்படி தான் ஒருத்தர் இங்கிலாண்டில் ரொம்ப வைரல் ஆகிட்டாரு. அதாவது இந்த காரை ரிவர்ஸில் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து 21 வாட்டி பின்னாடி எடுத்து எடுத்து அங்கே சுற்றி இருந்த எல்லா இடத்துலையும் கார்லையும் இடிச்சு கிடிச்சு அதை வந்து ஒரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஒரு கார் இருந்தால் உங்களுக்கு அதை ஓட்ட தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீங்கள் அதை ரெக்கார்டை பீட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இந்த ஒரு நியூஸாக மட்டும் கேட்டுமாங்க. இதே மாதிரியான ஒரு கொஞ்சம் ஹியூமரஸான ஒரு நியூஸ் தான் வந்து நானும் படித்தேன். இந்த டிராஃபிக் பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, டிராஃபிக் பிரச்சனை வந்து எல்லாத்துலையும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் யூகேல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து பீக் அவர்ஸில் வந்து கரெக்டாக ரூல்ஸ் படி தான் வந்து வண்டிலாம் வந்து போகணும். யாராவது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் நாங்கள் பிடிச்சி ஜெயிலில் ஓட்டுருவோம்ப்போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோல் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை மிருகங்களுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக யூகேல வந்து சம் பிஸி ரோடில் ஒரு பிஸி ஹாரில் ஒரு சிக்கன் ஒரு கோழி வந்து பாவம் ஏதோ வழி மாதிரி அப்படி குறுக்க நெருக்க வந்து போயிருக்கு. உடனே அங்கே இருக்கிற யாரோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து அந்த சிக்கனை வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க. எதுக்கு அந்த டிராஃபிக் காரில் வந்து குறுக்கும் நெடுக்கும் போகிறதுக்கு. நல்ல வேலை பிடிச்சி ஃப்ரை பண்ண மாட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். கரெக்ட் தான். எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது யூஎஸில், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிராண்ட் கேனியன்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மலை மேலே இருந்து ஒரு கோப்ரோ கேமராவை வந்து தொலைச்சிட்டாராம். அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு அதை வந்து எதாச்சியாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அந்த 1 இயர் அந்த கோப்ரோ கேமரா சும்மா இருந்துச்சா, நம்ம தான் சும்மா இருக்கும். ஆனால் அந்த 1 இயரும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டே இருந்த அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு ப்ரொலாங்காக ரொம்ப தூரம் போயிருக்கு. அதை பார்க்கறதுக்கே வண்டர்ஃபுல்லாக இருந்திருக்கான். சரி, எல்லோ ஸ்டோனில் தான் இப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா, கடலுக்குள்ள ஒருத்தர் வந்து கோப்ரோவை தொலைச்சிட்ருக்காரு. அங்கே வந்து அது மிதந்து கிதந்து உள்ளே போய் அப்படி ஒரு ஃபுட்டேஜை பிடிச்சிட்டே இருந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து எதாச்சியாக கண்டுபிடிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜும் பிரமிக்கிற விதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கடலில் தொலைக்கிறாங்க அதோடு நிறுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக நம்ம ஸ்பேஸ் மேலே இருக்கல, அங்கேருந்து ஒருத்தர் கோப்ரோ கேமராவை கீழே போட்டாராம். வேணுன்ட்டே போடுறாங்களா இல்லை தெரியாமல் தொலைக்கிறாங்களே தெரியல. அது மேலே இருந்து நம்ம பூமியை தொடர வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்து வேறு ஒரு அட்டகாசமான ஃபுட்டேஜை கொடுத்துருக்கு. தெரிஞ்சு தொலைக்காமல் தெரியாமல் தொலைக்காமல் இந்த மாதிரி சூப்பரான ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்துடுறாங்களே, எப்படிங்க இதெல்லாம்? இல்லைங்க, எனக்கு அத்தனை நாள் எப்படி பேட்டரி இருந்தது, அத்தனை நாள் எப்படி கார் தீர்ந்து போகாமல் இருந்தது அப்படின்னு தான் அது ஏற்கனவே எடுத்ததை வந்து அவங்க அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க ஃபுல்லாக. ஓஹோ, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்யூஷுவல் ஆங்கிள்ஸில் வந்து நம்மளுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பிரமிக்கிற விதமாக தான் வந்து இருக்கும். இந்த பிரமிப்போட உங்களுக்காக ஒரு தோட்டத்தை காத்துட்ருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நாள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு நிறைய விஷயங்களோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு போகிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சமயம் ஆன் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.